ஆன் பண்ணிட்டியா? ரைட். இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தோல் பட்டையை இந்த ரேஞ்சுக்கு மேலே தூக்கக்கூடாது, சரிங்களா? இவ்வளோ ரேஞ்சு தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, நரம்பு வந்து இதுக்கு மேலே இப்படி தூக்கினா நரம்பு நசுங்கும், அது இன்னும் 1.5 மாதம் கொஞ்சம் ஆகவே இருக்கும். ராடுலாம் போட்டிருந்தாலும் 90 டிகிரிக்கு மேலே போகவே கூடாது. அப்படின்றவங்க கூட இருக்கணும் பண்ணாலும் இதுக்கு மேலே போகக்கூடாது. முக்கியமான விஷயம், ஃபிசியோதெரபி தவறி பண்ணிடாதீங்க ஹாஸ்பிட்டலில். ஏன்னா வந்து எது ஆகாது, இருந்தாலும் பிரச்சனை அதிகமாகிடக்கூடாது. ஏன்னா அவங்க நரம்பு ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு அரிசி மாதிரி தான் வளர்ந்துட்டு வருவாங்க, அது நம்மளுடைய நம்மளாக கெடுத்துடக்கூடாது. 90 டிகிரி மேலே தூக்கவே கூடாது. முக்கியமான விஷயம், தோள்பட்டைங்கிற சைடு பிடிச்சிக்கணும், ஒரு கை ஒரு கையெல்போ முக்கியமானதான், சரிங்களா? அதே மாதிரி ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் வந்து இதுக்கு மேலே தூக்கக்கூடாது, சரியா? இந்த ரேஞ்ச் தான் தூக்கவே கூடாது. ஓகே, இந்த ரேஞ்ச் தான் அதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றும் 20-30 பண்ணலாம், சரிங்களா? எது செய்யக்கூடாதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். அது ரெண்டு விஷயம், தோள்பட்டை வெளியே கொண்டு போது இதுக்கு மேலே போகக்கூடாது, முன்னாடி தூக்கும்போது இதுக்கு மேலே போகக்கூடாது, இப்படிலாம் தூக்கக்கூடாது. நரம்பு ரொம்ப கத்துக்கணுங்கிறது கம்மியா இருக்கு. எதுவும் ஆயிடாது, நம்ம வந்து தப்பு பண்ண கூடாது.